ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப ரொம்ப டேஸ்டியான இறால் கிரேவி தான் ரெடி பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜாசியா கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். எந்த இறால் கிரேவி, சாதம், சப்பாத்தி, ரொட்டிக்கு கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க, கிரேவி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இஞ்சி பூண்டு சேர்த்த வீடியோ மிஸ் ஆயிடுச்சு, மறக்காமல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. காரத்துக்கு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து எண்ணெயிலே மசாலாவை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த டைமில் 2 தக்காளி பழம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம், தக்காளி சீக்கிரமாக வதங்கி வந்துடும். தக்காளி இருக்கிறதே தெரியக்கூடாது, அந்தளவுக்கு வதங்கி வரணும். இப்போ பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு சூப்பராக வதங்கி வந்திருக்கு. நல்லா கரண்டி வச்சு இந்த மாதிரி மசிச்சு கொடுத்துருங்க, அப்போ தான் இந்த கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ சூப்பராக நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா அழகாக ரெடியாயிருக்கு. இந்த டைமில் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற இறால் சேர்த்துக்கலாம். இறால் சேர்த்துட்டு இதில் திரும்பவும் நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கிறேன். இப்போ பாருங்கள், மெதுவாக இறால் ஃபுல்லாக மசாலா படுற மாதிரி நல்லா மெதுவாக கலந்து விட்டுக்கலாம். இறால் வேகிறதுக்கு 10-15 நிமிஷம் போதும், சூப்பராக வெந்து ரெடியாயிரும். இறாலை ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது, ரொம்ப ஹார்டாயிரும். இப்போ பாருங்கள், நல்லா ஃபுல்லாக கலந்ததுக்கு அப்புறமா நம்ம இதை ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கலாம். இறால் வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆயிரும். நம்ம தண்ணியெல்லாம் எக்ஸ்ட்ரா எதுவுமே சேர்க்க தேவையில்லை, இறால்லேருந்து வர தண்ணி அதுவே நம்மளுக்கு கிரேவிக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கவே இல்லை, இறால்லேருந்து தண்ணி நிறைய விட்டுருக்கு பார்த்தீங்களா. கிரேவி பதத்துக்கு சூப்பராக ரெடி ஆயிருக்கு. கிரேவி இந்த பக்குவத்தில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். இன்னும் உங்களுக்கு இதில் இருக்கிற தண்ணி ட்ரை ஆகணும்னா ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க, நல்லா கரெக்டாக ரெடி ஆயிரும். அவ்வளோதான், நம்மளுக்கு நல்ல சூப்பரான டேஸ்ட்டில் கமகமான் வாசனையோட இறால் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவிட்டு அப்படியே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சுட சுட சர்வ் பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.